ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஒருத்தவங்க வந்து இன்டர் பார்க் அப்படின்றாங்க, இன்னொருத்தவங்க இன்டகரா பார்க்ன்றாங்க, இன்னொருத்தவங்க கொக்கு பார்க்ன்றாங்க, இன்னொருத்தர் இது என்ன அட்ரஸ் கேட்டால் ஈஸியா அப்படின்ட்டு போயிட்டாரு, சிரிச்சினே போறாரு. இந்த இடத்துல என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சமோசா, மட்டன் சூப்பு, அதுவும் இல்லாமல் சிக்கன் 65. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்றதை பல கன்ஃபியூஷன் தான், நாங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு மார்க் பண்ணுறோம். சூப்பராக இருக்குன்னு அது எப்படி இருக்குன்றதை ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். சும்மா கிடையாது, நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குது இங்கே சாப்பிட்றதுக்கு. குழந்தைகள், பெரியவர்கள், பெரிய பெரியவர்கள், எங்கள் தாத்தா வயசுக்காரர்கள், இந்த அண்ணன் செஃப்பு வந்தான் போயிட்டுருக்காரு. ஸோ அது மாதிரி எல்லாரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சாப்பிட்ற கடை. அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் சமோசாவும் சாப்பிட்றதுக்காக ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. வாட் மெத்தட்? அந்த மெத்தட் இப்போ பார்ப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே, இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் பெரிய இடம் கிடையாது. நம்மளே கிடைக்கிற இடத்த உட்காந்து சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் 65, திஸ் இஸ் சிக்கன் சமோசா, இதுவும் 65 தான். இப்போ நமக்கு சூப் வரும், ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் இருக்கா. சமோசா மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு 65 ட்ரை பண்ணுங்க. ஓகே, 65 ரொம்ப ஃபேவரட்டான பார்ட் எதுன்னா, இந்த மொறுமொறுன்னு ஒரு பார்ட் இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேவரட்டு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நம்ம சின்ன பிள்ளைகள் 65 சாப்பிட்டு போல ஸ்கூல் விட்டு டியூஷன் விட்டு 12 ரூபா எடுத்துட்டு போனா 100 கிராம் கொடுப்பாங்க. உங்க பழைய டேஸ்ட் மசாலாவே இருக்காது. ஆமா, எல்லாமே நம்ம ஊர்ல 65 மாவு இருக்கும், 1/2 கிலோவுக்கு மாவு. என்னது ஐயோ, பேப்பர் பண்றது அட பாவிகளா டேய். அட சுட சுட மாதிரி. இந்த இடம் வந்து மோஸ்டா பாண்டியில இருக்க எல்லாருக்கும் தெரியும். வெளியிருந்து வந்து பாக்குறவங்களுக்கோ வீடியோ பண்றவங்க யாருமே பெருசா இங்க வந்ததே இல்லை. இது வந்து உள்ளூர் மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க கொஞ்ச நேரத்துல இங்க சமப்பெரிய க்ரௌட் இருக்குமா. இப்போ நமக்கு வந்து சூப் வந்துருச்சு. இப்போ நம்ம சூப்போட ப்ராசஸ்க்கு போக போறோம். கம், இது வந்து சிக்கன் சமோசா. இதை நான் சென்னையில மோஸ்டா சாப்பிடும்போது பார்த்தது இல்லை, இங்கே வரும்போது தான் இதை சொல்லி கொடுத்தானுங்க. என்னது இது? இது சமோசா, அதை உடச்சி அப்படியே சூப்புக்குள்ள போட்டிருக்கேன். அப்படியா? ஆமாம், இதை நல்லா ஊற விட்டுட்டு சமோசாவோட எடுத்து இப்ப ட்ரை பண்ணுங்க. வந்து சிக்கன் சமோசா, அதுல கொஞ்சம் பீஸ், அதுக்கு மேல மட்டன் சூப்பு. புத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலையா? புதுசா இருக்கா? சூப்பரா இருக்கு, சூப்பரா டேஸ்டா இருக்கு. மட்டனோட ஃப்ளேவர் இருக்கு, உள்ள கறி இருக்கு, அது சிக்கனா இருக்கு. சூப்பர். ஸ்டார்டிங்ல சூப்ல சம்சா போடும்போது நானும் கொஞ்சம் மூஞ்ச சுழிச்சேன். இது என்ன சூப்போட சமோசா? எப்படி நம்ம வந்து முறுக்கு கூட டீ சாப்பிட்டு போகும்போது நம்ம மூஞ்சி எங்கன்னு போச்சோம். ஆனா இது நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பர். சூப்பு நல்ல சூப்பு. இங்கே நீங்க சாப்பிடும் போது கர 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 கரன்னு இறங்கணும், அப்படி இருக்கு. எப்பெல்லாம் நம்ம டயட் இருக்குன்னு தோணுதோ அப்பெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இது வந்து நம்ம கண்டுபிடி நிற்கும். அப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கு. இதை பார்க்கும் போதே அது என்ன திட்டுது, டயட்டாவதும் திண்டா அப்படின்னு அதுவே என்ன திட்டுற மாதிரி இருக்கு. அதனால நாங்கள் பிரித்து மேய போகிறோம். இப்போ வந்து நம்ம சூப்பில் நினைச்ச ஒரு தடவை தின்னு பார்த்துட்டோம். இந்த நார்மலாக இந்த சமோசா எப்படி இருக்கு அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பயங்கரம் இல்லை, பயங்கரத்துக்கு மேலே ஒரு வார்த்தை இருக்குன்னா அது இனிமேல் நான் கண்டுபிடிக்கிறேன். பயங்கரம். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு பயங்கரமான ஃபுட் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் வந்து சாப்பிட்றோம். ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப, ஆமாம், தெரியாமல் இருக்கும், ரொம்ப கம்மியான காசாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு விளம்பரம் இல்லாமல் அது சரியாக தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தான் அதை விளம்பரப்படுத்துவோமே. ரெண்டு கம்மி சாப்பிட்டது.
சூப்பும் சரி 65 சரி சிக்கன் சமோசாவும் சரி வேற லெவல். கண்டிப்பா நீங்க ஏதாவது ஈவினிங் டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது நீங்க பாண்டிச்சேரி வரும்போது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இங்க வாங்க. இந்த இடத்த நாங்க லொகேஷன் பின் பண்றோம். ஆப்போசிட்ல ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இந்த கடை இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. அப்படியே இந்த சூப்பு கடை நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். பாண்டிச்சேரியில ஈசிஆர்ல இது ரொம்ப ஃபேமஸ். கஸ்டமர் நல்லா கவனிச்சுக்குவாங்க, நல்லா இருக்கும். ப்ரோ எப்பவுமே காலேஜ் விட்டு காலேஜ் விட்டு வந்தாலே இங்கதான் எப்பவுமே இந்த ஏரியா ரஷ்ஷா தான் இருக்கும். ஸோ இந்த டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. அந்த ஃப்ரீயான டைம்ல பார்த்தா நான் உங்களை பார்த்தேன். ஸோ ஃபன் பண்ற டீ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு எப்பப்பெல்லாம் எந்த டைம் எங்க ஆஃபீஸ் டைம்ல எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோமோ அப்பப்பெல்லாம் உங்க சேனல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பாண்டிச்சேரியில இங்க வந்தோம்னா அந்த சமோசா வேற மாதிரி, அதை நம்ம சொன்னோம்னா ரொம்ப இதுவா இருக்கும். அதனால தான் இங்க சாப்பிட்டவங்களே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. பாண்டிச்சேரியில இருக்கிற சாராய கடை அந்த சாராய கடைக்குள்ள ரொம்ப நாளா உள்ள வந்து என்னதான் இருக்கு, எப்படி இருக்கு அந்த ஆம்பியன்ஸ் பாக்கிறதுக்கு எனக்கு பயங்கர ஆர்வம். அது இல்லாம இங்கேயும் சைடு ஷாப்ல தான் நம்ம வந்தோம். இங்க இங்க இருக்கிற கடைங்க எல்லாம் மூடிட்டாங்க. இப்போ இருங்கடா பாத்தீங்களா, வந்த உடனே டியூட்டிக்கு போயிட்டான். உங்களை மாதிரி காப்பி டீ குடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணடா. இவன் நல்ல குடிமகனா இருக்கிறனாலதான் இவனுக்கு சிட்டிசன் பேர் வச்சு. ஒருத்தர் தூங்குறாரு, அவர் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா, டாட்டா டாட்டா.
கொய்யா பழம், மாம்பழம், இது போன்ற பல பழங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்த இடத்துல வந்து கிச்சன் செட்டப்பே இருந்துதான். இப்ப ரெண்டு நாள் ஏதோ அமாவாசை பௌர்ணமி அப்படி அப்படின்றாங்க, அதனால வந்து மூடிட்டாங்களாம். இல்லைன்னா இங்க வந்து கிச்சன் செட்டப்பே இருந்தது. இங்க சைடிஷு அதான் அந்த நத்தக்கறி எல்லாம் இங்கேயும் கூட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் சாராய கடை டூரு. ஐ திங்க் யூ ஆல் ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாவே ரெண்டு மூணு கடைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதையும் இன்னும் கொஞ்சம் நல்ல மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சாராய கடைலாம் மூடிடுவாங்க, ஒயின் ஷாப் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதனால அது எந்த அளவுக்குன்றது எனக்கு கிளியரா தெரியல. அதுக்குள்ள இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு தடவை பாத்துருவோமே அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்தோம். உண்மையிலே பயங்கரமான ஆம்பியன்ஸ். இது பக்கத்திலே தான் கல்லுக்கடை இருக்கு, ஆனால் கல் கடை இப்போ மூடிட்டாங்களாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த சாராய கடையை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாராய கடை டூர் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இங்கேருந்து கிளம்பி நம்ம இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான இடத்துக்கு போக போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து கலைஞர்களை பார்த்தீங்க, இப்போ நம்ம இசையை பார்க்க போகிறோம். புரியல மாதிரி சொல்லுங்கள் சார். புரியலையா? ஆமாம்